Hi everyone, welcome to Jeffy's Diary. Oru 15 to 20 minutes la yummyana choco lava cake nama veetle senjiralam adukku oven kuda thevailla nama veetle irukka bourbon biscuit vechi pannalam adu eppdi nu solli na ungalku solli kudukuren vaanga video ku la polam. First idhukku oru mixy jar eduthukonga. அதில் போர்பன் பிஸ்கெட்ஸை உடச்சி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி அந்த 150 கிராம் பிஸ்கெட் பேக்கெட் எடுத்துருக்கிறேன். அது ஃபுல்லாத்தையும் உடச்சி நான் இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். இது நல்ல ஃபைன் பவுடராக நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அரைச்ச பவுடரை இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த அரைச்சி வச்ச போர்பன் பிஸ்கெட் பவுடர் கூட நான் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க பாலை. அது வந்துட்டு பார்க்க நல்ல ஒரு கெட்டியான இட்லி மாவு மாதிரி இந்த பதத்துக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதை தனியாக. அடுத்து நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சாக்லேட்டை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். நான் இதுக்கு ஒரு 5 சாக்லேட் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன சாக்லேட் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். அதை வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி அதுக்குள்ளே இந்த கிண்ணத்தில் இருக்க சாக்லேட்டை வச்சு நீங்கள் வந்து சூடு பண்ணி மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த சாக்லேட் கூட 1 or 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மெல்ட் ஆகி வரட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. இது கொஞ்ச நேரம் கூல் ஆகட்டும். அடுத்து நான் என்கிட்ட இருக்கிற இந்த குழிப்பணியார கல் எடுத்துட்டு அதில் கீ போட்டு ஃபுல்லாக கிரீஸ் பண்ணிக்கிறேன். கீ ஒரு ஆயில் ஒரு பட்டர் எது இருக்கோ நீங்கள் அதை போட்டு கிரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அந்த போர்பன் பிஸ்கெட்டை பாலோடு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த குழிப்பணியார கல்லில் நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டாம். ஒரு 3/4 இருக்கிற அளவுக்கு தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். அது ஏன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். அது மாதிரி இது வந்து நீங்கள் ஸ்டவ்வும் ஆன் பண்ணிட்டு பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டே வந்து கீழே எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு கடைசியில் தான் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி இதை வந்து வைக்கணும். அப்போ தான் பர்ஃபெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த போர்பன் பிஸ்கெட் மிக்ஸை வந்து எல்லா குழியிலையும் ஊற்றிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்க அளவை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் வந்து அதை ஊற்றிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம அந்த சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை ஆக்சுவலாக உருண்டை உருண்டையாக உருட்டி இதுக்கு நடுவில் வைக்கணும். எனக்கு வந்து அது உருண்டையாகவே ஆகலை, அப்படியே மெல்டட் ஸ்டேட்லேயே வந்து நான் ஸோ ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, நம்ம வந்து சாக்லேட்ஸ் அப்படியே குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட இதில் நடுவில் வச்சுக்கலாம். ஸோ அதுவும் நல்லா கடைசியாக உங்களுக்கு வெந்து வரும்போது நடுவில் அந்த லாவா மாதிரி நல்லா எம்மியாக வரும். ஸோ எது பெட்டரோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நானுமே இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சாக்கோ லாவா கேக் ட்ரை பண்ணேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஸோ அதனால தான் நான் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ இந்த ஒரு விஷயந்தான், இந்த சாக்லேட் வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நிஜமாகவே நம்ம மெல்ட் பண்ணணுமா அப்படின்னா என்ன கேட்டால் தேவையில்லை தான். சாக்லேட்ஸ் அப்படியே குட்டி குட்டியாக நம்ம கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு அதை கட் பண்ணி நடுவில் வச்சாலே சூப்பராக வரும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த மெத்தட் உங்களுக்கு பெட்டராக ஃபீல் ஆகுதுன்றது கூட என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சாக்லேட்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு மேலே நம்ம மறுபடியும் அந்த போர்பன் பிஸ்கெட் மிக்ஸை வந்து மேலே வச்சு ஃபில் பண்ணி விட்டுருங்க.
ஸோ இப்போ புரியுதா முதல்ல நான் ஏன் வந்து கம்மியாக மாவு இந்த மிக்ஸை வந்து அந்த குழியில் போடுங்கன்னு சொன்னேன்றது. ஸோ ஃபஸ்ட்டே நம்ம வந்து அதிகமாக போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப மேலே வர வந்துடும் அந்த நம்ம கடைசியாக ஃபில் பண்ணி முடிக்கும்போது. அது இன்னும் வெந்து வரும்போது உங்களுக்கு இன்னும் அது கொஞ்சம் ஃப்ளஃபியாக மேலே வரும்போது ரொம்ப வெளியிலலாம் வந்துடும். ஸோ எப்போவுமே வந்து என்ன கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம மாவு போடும்போது அந்த குழியில் ஒரு ஹாஃப் மட்டும் போடுங்க, அதுக்கு மேலே சாக்லேட், அதுக்கு மேலே அந்த போர்பன் மிக்ஸ் வைக்கும்போது ஒரு 3/4 ஆஃப் த அந்த குழியில் இருக்கிற அளவுக்கு நீங்கள் வச்சிங்கன்னா அது பாயில் ஆகி வரும்போது உங்களுக்கு கரெக்டாக அந்த ஃபுல் இதுக்கு அழகாக வந்துடும். ஸோ இந்த கேக் மிக்ஸ் நமக்கு இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் நல்லா ஒரு பர்ஃபெக்டாக க்ளோஸ் ஆகிற மாதிரியான லிட் போட்டு மூடிட்டு ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 minutes குக் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சாக்கோலாவா கேக் ரெடி ஆகிடும். 10 minutes அப்புறமா நீங்கள் நைஃப் இல்லைனா ஸ்பூன் இல்லைனா ஏதாவது குட்டியாக ஸ்டிக் ஏதாவது உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா அது ஒட்டாமல் வரணும். அந்த மாதிரி வந்துருச்சுன்னா உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதோ எங்களோட சாக்கோலாவா கேக். எங்கள் வீட்டில் எல்லோரும் இதை ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நீங்களும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.